ஹே காய்ஸ், ஹலோ அண்ட் வெல்கம் டு கிஷோர் பிளாக். ஸோ இப்போ இந்தியன் மார்க்கெட் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா கார் பையர்ஸ் எல்லாருமே எஸ்யூவி அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்டை நோக்கி தான் இப்போ போயிட்டு இருக்காங்க. ஸோ அதை பீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே இப்போ நிறைய வண்டி வந்துட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரியே ஹுண்டாயில் இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன இந்த ஹுண்டாய் எக்ஸ்டர், இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ தான் நம்ம சேனல் இன்னைக்கு வரப்போகுது. ஸோ இதனுடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் காரோடைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே கிளியராக நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ நம்ம வீடியோ பார்த்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். ஸோ இதுக்காக நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூண்டியில் இருக்கக்கூடிய திருப்பூர் ஹுண்டாய் ஷோரூமுக்கு தான் வந்திருக்கேன். ஸோ அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், புக்கிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக நீங்களும் காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த ஹுண்டாய் எக்ஸ்டரோட ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆல் நியூ ஹுண்டாய் எக்ஸ்டருடைய கீழிருந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு i20 i10 நியூஸில் இருக்கக்கூடிய சேம் கீ நாப் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டிக்கர் பின்னாடி உங்களுக்கு ஹுண்டாய்க்கான லோகோ வந்துருது. தென் லாக் அன்லாக் அண்ட் பூட் ஸ்பேஸுக்கு பூட் ஓப்பனருக்கான ஒரு ஆப்ஷன் வந்துருது. லாக் அன்லாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்லாக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைட் வியூ மிரரும் வந்துட்டு இதில் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிடுது. ஸோ இதனுடைய எக்ஸ்டீரியர் ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ இதனுடைய என்ஜின் பே ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ போனட் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு டீசெண்டான வெயிட்லேயே இருக்குது, நல்ல ஒரு ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இன்சுலேஷன் எதுவுமே கொடுக்கல, பிகாஸ் இது வந்துட்டு ஒரு ரீஃபைன் பண்ண 1.2 கப்பா இன்ஜின் தான் இதில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனுடைய பவர் பற்றி பார்க்கும்போது 83 BHP பவர் அண்ட் 113 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்துட்டு இது ரிலீஸ் பண்ணுது. ஸோ வாஷர் ஃப்ளூயிட்கான ஆப்ஷன் நமக்கு லெஃப்ட்லேயும் ரைட்டில் வந்து நமக்கு மேலேயே வந்து ECM யூனிட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பனாக தான் இருக்குது. ஸோ வந்து இன்ஜின் கடியில் எதுவும் கவர் எதுவும் பண்ணலை. ஸோ இப்போது இதனுடைய அவுட்டர் ரிவ்யூ பற்றி பார்த்துடுவோம். ஸோ போனட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெயிட்லேயே இருக்குது. இப்போ இதனுடைய அவுட்டர் ரிவ்யூ பற்றி பார்க்கும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு டிஃபைண்டர் இன்ஸ்பயர் பண்ண மாடலாகவும் தென் வென்யூவோட முன்னாடி வேர்ஷனாகவும் தான் எனக்கு இதை பார்த்தா தோணுது. ஸோ ஓவராலாக எக்ஸ்டீரியர் பார்க்கும்போது நமக்கு ஹுண்டாய்ங்கிற பேட்சிங் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு எல்லா வேரியண்ட்லேயும் வந்த மாதிரி எம்பர்ட் பண்ணியிருக்காங்க. அப்படியே வந்துட்டு சில்வர் க்ரோம் ஃபினிஷில் தென் அதுக்கடுத்து எக்ஸ்டர்ங்கிற பேட்சிங் கொடுத்துருக்கு. தென் லெஃப்ட் சைடில் நமக்கு வந்துட்டு ஃப்ரண்ட்டில் நமக்கு வந்துட்டு ஹெட் ஷேப் வந்து DRL யூனிட் ப்ரொவைட் பண்ணி ஹாலோஜன் சென்டரப்பில் தான் இண்டிகேட்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிசைன் வந்துட்டு பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. தென் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் லேம்ப்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ப்ரொஜெக்டர் செட்டப்பில் ஹாலோஜனில் தான் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து ஒரு பிளாக் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. தென் க்ரில்லை பொறுத்த வரைக்கும் ஹுண்டாய் வந்து இப்போ அப்டேட்டட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா முன்னாடி வந்துட்டு க்ரோம் ஃபினிஷ் பண்ண க்ரில் தான் கொடுத்துருந்தாங்க, பட் இப்போ வந்துட்டு உங்களுக்கு பேராமெட்ரிக் டிசைனில் ஃபுல் பிளாக் பியானோ ஃபினிஷில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு கிளாசிக்காகவே இருக்குது. தென் கீழே நமக்கு பார்த்திங்கன்னா ஏர் டேம்க்கான ஓப்பன் கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கு கீழே நமக்கு வந்துட்டு ஒரு ஃபேக்கான ஸ்டீல் ஸ்கிட் பிளேட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ போல்ட் டிசைனெல்லாம் கொடுத்து ஒரு ஃபேக் டிசைனாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு ஒரிஜினல் ஸ்டீல் மாதிரியே கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஹுண்டாய் எக்ஸ்டருடைய ஃப்ரண்ட் டிசைன் வந்துட்டு எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. இப்போ இதனுடைய சைட் ப்ரொஃபைல் பற்றி பார்த்துருவோம். சைட் ப்ரொஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த வண்டியோட லென்த் வந்து 3.8 மீட்டர்லேயும் தென் ஹைட் வந்து நமக்கு 1.6 மீட்டர்லேயும் விட் வந்து நமக்கு 1.7 மீட்டர்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு இது ஒரு எஸ்யூவி ஸ்டாண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால 185 மில்லிமீட்டர் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் கிடைக்குது. தென் டயர் ப்ரொஃபைல் பற்றி பார்க்குறோம் அப்படின்னா 175/65 R15 அப்படிங்கிற மாடல் தான் இந்த வேரியண்ட்டில் வருது. ஸோ இ வேரியண்ட் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 14-inch size தான் டயர் கிடைக்கும். இதில் வந்து 15-inch ரிம் சைஸ் கிடைக்குது. ஒரு டைமண்ட் கட் பண்ண அலாய் வீல் தான் உங்களுக்கு இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஆட்டோ அப்படிங்கிற வேரியண்ட் தான் இருக்குது. ஆட்டோமேட்டிக் வேஷன் தான் நம்ம கூட இன்றைக்கி இருக்குது. ஸோ டுவல் டோன் பண்ண கார்கி க்ரீன் அப்படிங்கிற க்ரீன் தான் இன்றைக்கி நம்ம வச்சுருக்கிறது. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு ரூஃப் ரைலிங்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி ஒரு எஸ்யூவிக்கான ஸ்டாண்ட்ஸை வந்துட்டு அப்ரோப்ரியேட்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ மேலே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்கும் சைட் அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க. டுவல் டோன் ஃபினிஷ் தான். இன்றைக்கி நம்ம முன்னாடி இருக்கிறது SX ஆப்ஷனல் கனெக்ட் வேரியண்ட் தான் நம்ம கூட இருக்குது, டுவல் டோன் வேரியன்ட். தென் இதனுடைய டோர் ஹேண்டில்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிங்கிள் டச்க்கான ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. டோர் ஹேண்டில்ஸுமே வந்து பாடி கலர்லேயே கொடுத்துருக்கு. தென் பி பில்லர் பொறுத்த வரைக்கும் மேட் ஃபினிஷில் பிளாக் கொடுத்துருக்காங்க. தென் ரியரில் வந்துட்டு டி பில்லர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இருந்து அதே பேராமெட்ரிக் டிசைனில் வந்துட்டு டைமண்ட் கட்டில் பிளாக் கலர் பியானோ ஃபினிஷில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்குமே நல்லாயிருக்கு. உங்களுக்கு வீல் பேஸ் மட்டும் 2451 mm ஆஃப் வீல் பேஸ் வந்து கிடைக்குது. சேம் i10 நியூஸில் இருக்கக்கூடிய சேம் அதே வந்துட்டு வீல் பேஸ் தான். தென் ரியர் ப்ரொஃபைல் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டகிரேட்டட் ஸ்பாய்லர் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மேலேயே வந்து நமக்கு ஷார்ட் ஃபீல் ஆண்டனாவும் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. தென் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பாய்லருக்கு கீழே ஒரு ரியர் வியூ மவுண்டன் ஸ்டாப் மவுண்ட் லைட் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு டீஃபாகர் அண்ட் வைப்பர் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கு கீழே நமக்கான ஹுண்டாய்க்கான பேட்சிங்
அதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட்டில் கொடுத்த மாதிரி ஒரு பேராமெட்ரிக் டிசைனில் டைமண்ட் கட்டில் பிளாக் கலர் கிளாசிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு டிசைன் வைஸில். ஃப்ரண்ட்டில் எந்த அளவுக்கு இருந்ததோ அதே மாதிரி ரியர்லையும் வந்துட்டு டிசைனில் காம்ப்ரமைஸே பண்ணல இந்த ஹுண்டா எக்ஸ்டரில். ரியர் பிரேக் லைட் காம்பனன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேம் ஹெட் ஷேப்டு லைட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு ஹாலோஜன்லேயும் ரிவர்ஸ் லைட்டும் ஹாலோஜன்லேயும் கொடுத்துருக்காங்க. இங்கே ஹுண்டாய்க்கான எக்ஸ்டர் அப்படிங்கிற பேட்சிங், தென் ஹுண்டாய்க்கான லோகோ மேலே கொடுத்துருக்கு, கீழே நம்பர் பிளேட்கான ப்ரொவிஷன், தென் வேரியண்ட் வந்து எஸ்எக்ஸ் அப்படிங்கிறனால எஸ்எக்ஸ்ன்னு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் வேரியண்ட்லேருந்து 6 ஏர் பேக் வந்து ஸ்டாண்டர்டாக ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஸோ சேஃப்டியில் வந்துட்டு காம்ப்ரமைஸ் ஆகவே இல்லை. ஏபிஎஸ், யூவிடி, இபிஎஸ் எல்லாமே இப்போ இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு கிடச்சிரும். தென் ஃப்ரண்ட்டில் கொடுத்த அதே மாதிரி கீழே நமக்கு ஸ்கிட் பிளேட்ஸ் வந்து ஃபேக்காக கொடுத்துருந்தாலும் ஸ்டீல் கலரில் கொடுத்து ஒரு போல்ட் டிசைனெல்லாம் கொடுத்துருக்கிறது லுக் வைஸில் ஒரு எஸ்யூவி வந்து ரிசம்பிள் பண்ணதுன்னே சொல்லலாம். நல்லாவே ஒரு ஹைட்டாகவே இருக்குது. இப்போ இதனுடைய பூட் ஸ்பேஸ் பற்றி பார்த்துருவோம். ஸோ ஒன் டச் ஹைட்ராலிக் ஓப்பனரில் தான் இருக்குது. இதனுடைய பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பார்சல் ட்ரே மேலே கொடுத்துருக்காங்க. கீழே வந்து டோட்டலாக நமக்கு 391 லிட்டர் ஆஃப் பூட் ஸ்பேஸ் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கூடவே நமக்கான ஸ்டீல் ஸ்பேர் வீல் வந்து இங்கே கிடச்சிருது. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 14-inch ரிம் சைஸில் தான் கிடைக்குது. ஸ்பேர் வீல் தவிர மற்ற எல்லா டைமுமே உங்களுக்கு 15-inch ரிமில் தான் கொடுப்பாங்க. தென் இப்போது இந்த ஹுண்டாய் எக்ஸ்டருடைய ஃபியூல் எஃபிஷியன்சி மைலேஜ் பற்றி பார்த்துருவோம். ஸோ இப்போ நம்ம முன்னாடி இருக்கிறது எஸ்எக்ஸ் ஆப்ஷனல் ஏஎம்டி மாடல். ஸோ ஏஎம்டி மாடல் பெட்ரோல் இன்ஜின் பார்த்தீங்கன்னா 1.2 கப்பா 4-cylinder இன்ஜினோட உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ஜின் பொறுத்த வரைக்கும் எல்லா மாடல்லையுமே வந்துட்டு உங்களுக்கு சேம் தான். ஸோ மைலேஜ் பொறுத்த வரைக்கும் 19.2 கிலோமீட்டர் பர் லிட்டர் வந்து இது ஏஆர்ஏலேருந்து மைலேஜ் கிளைம் பண்ணியிருக்கு. ஸோ சிஎன்ஜி மைலேஜ் எவ்வளோங்கிறத கீழே வந்துட்டு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஹுண்டாய் எக்ஸ்டரோடைய எக்ஸ்டீரியர் வியூ வந்து பார்த்தாச்சு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது எஸ்யூவி ஸ்டாண்ட்ஸ்க்கான கிளியர் கட்டான டிசைனில் தான் கொடுத்துருக்காங்க இந்த ஹுண்டாயோடைய எக்ஸ்டரோட ரிவ்யூ. ஸோ இப்போது இதனுடைய இன்டீரியர் ரிவ்யூ பார்த்துடலாம் வாங்க. ஸோ ஆல்வேஸ் நான் சொன்ன மாதிரியே ஒன் டச்சில் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும், ஒன் டச்லேயே வந்துட்டு உங்களுக்கு க்ளோஸ் ஆயிடும். ஸோ ஆட்டோமேட்டிக் க்ளோசிங் மிரர் தான் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த ஹுண்டாய் எக்ஸ்டரில். ஒன் டச் பண்ணோன்னு ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ நல்லா வைடரான ஓப்பனிங் டோர் தான் வந்துட்டு இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் டோரை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைபர் பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிசைன் பார்த்தீங்கன்னா ட்ரையரோ டிசைன் இங்கே வந்துருக்கு. தென் லாக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மேட் ஃபினிஷ் பிளாக்ல கொடுத்துருக்காங்க. தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோர் ஹேண்டில்ஸ் வந்து நல்ல ஒரு கிரிப்பான டிசைன்லேயே இருக்குது. எல்லாத்துக்கு அடுத்து ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பவர் விண்டோ கண்ட்ரோல்ஸ் அண்ட் வந்துட்டு லாக் அண்ட் அன்லாக்கான ஆப்ஷன் டோருக்கு. தென் இங்கேயே வந்துட்டு உங்களுக்கு ரியர்வியூ மிரரை வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஆப்ஷன் இங்கேயே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. தென் 4 ஸ்பீக்கர் வந்து இன்டெகிரேட்டடாக இந்த வண்டியில் வந்துடுது ஹுண்டாய் எக்ஸ்டரில். தென் 1 லிட்டருக்கான பாட்டில் ஸ்பேஸ் ஹோல்டர், சின்னதாக ஒரு ப்ராடக்ட் வச்சுக்கிறதுக்கான ஒரு ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கடுத்து இதனுடைய சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபிக்ஸ்டு ஹெட்ரெஸ் தான் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டர் அப்படிங்கிற பேட்சும் வந்துடுது. ஒயிட் கலர் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஒரு பேட்டர்னே டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் ஹுண்டாயில். தென் இங்கே உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கான ஆப்ஷனும் ரிக்ளைனுக்கான ஆப்ஷனும் வந்துடுது. தென் பெடல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏஎம்டி மாடல் அப்படிங்கிறதுனால பிரேக் அண்ட் ஆக்சிலேட்டர் மட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஸ்போர்ட்டி லுக்லேயே இருக்குன்னு சொல்லலாம். தென் அதுக்கு மேலேயே உங்களுக்கு வந்துட்டு ரியர் வியூக்கான ஆப்ஷனும் ஸ்டார்ட் பட்டன் இங்கே கொடுத்துருக்கு. ஸோ இப்போது இதனுடைய உள்ளே போயிட்டு இன்டீரியர் பற்றி கிளியராக பார்த்துருவோம் வாங்க. ஸோ ஹுண்டாயிலேருந்து வெல்கமிங் சவுண்ட் மாதிரி ஹுண்டாய் அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு ஒரு சவுண்டோட வெல்கம் பண்ணுறாங்க. தென் அதுக்கடுத்து இதனுடைய தர்ட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டீசெண்டான பில்ட் குவாலிட்டிலே இருக்குது. இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நமக்கு இன்ஜின் நாய்ஸ் கேபினில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ வண்டியை வந்துட்டு நியூட்ரல் பண்ணியாச்சு. ஸோ ஒன் டச் ஸ்டார்ட் ஆப்ஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ் இப்போது இந்த வண்டி வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு இன்ஜினோட ரம்பிள்னஸ் மட்டும் இருந்ததே தவிர மற்றபடி ஒரு சவுண்ட் எதுவுமே கிடையாது இந்த ஹுண்டாய் எக்ஸ்டரோட இன்டீரியரில். ஸோ நல்லாவே 1.2 கப்பா இன்ஜினை வந்துட்டு ரீஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஐட்டனில் இருக்க அதே இன்ஜின் தான் இதுவும், பட் டார்க் வந்து இதில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இன்டீரியர் பொறுத்தவரை உங்களுக்கு வந்துட்டு சேம் ஐட்டனில் நியோஸில் இருக்க மாதிரியே ஒரு அழகான சின்ன ஸ்டேரிங் வீல் தான் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கு. ரைட் சைடில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு உங்களுக்கு ஸ்பீட் கண்ட்ரோல், க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான ஆப்ஷனும், தென் லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு இன்ஃபோர்டெயின்மெண்ட்கான ஆப்ஷன், ப்ளஸ் இங்கே வந்துட்டு வாய்ஸ் கமெண்ட்கான பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ஏஎம்டி வெர்ஷன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பெடல் ஷிஃப்டர் வந்து ரெண்டு சைடுமே இப்போ பிளேஸ் பண்ணியிருக்கு. தென் ரைட் சைடில் உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ்க்கான கண்ட்ரோல் அண்ட் லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு வைப்பர்ஸ்க்கான கண்ட்ரோல், ரியர் வைப்பருக்கும் இங்கே கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க எப்போவுமே இருக்க மாதிரி. தென் எம்ஐடியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் வந்துட்டு எல்லாமே கிளியராக தெரிஞ்சிடும். எம்ஐடி கண்ட்ரோல்ஸும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இது நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எம்ஐடியை வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு டயர் ப்ரெஷர் மானிட்டர்,
அந்த டோர் வந்துட்டு எந்த டோர் ஓப்பன் ஆயிருக்கு, என்னென்ன டோர் வந்து லாக் ஆகலை அப்படிங்கிறது கிளியராக ஒரு 3D எஃபெக்டில் நீட்டாகவே காமிச்சிருது. லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு ஸ்பீடோமீட்டர் அண்ட் ரைட் சைடில் வந்து உங்களுக்கு டாக்கோமீட்டர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சென்டரில் பார்த்தீங்கன்னா நமக்கு அழகான ஒரு 8.5 இன்ச்சுக்கான இன்ஃபோர்டெயின்மெண்ட் சிஸ்டம் தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. சேம் ஐடன் நியூஸில் இருக்கக்கூடிய அதே இன்ஃபோர்டெயின்மெண்ட் சிஸ்டம். பட் இதில் வந்து உங்களுக்கு டாப் எண்டில் மட்டும் HD டிஸ்பிளேயோடு வருது. தென் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்பில்ட் நேவிகேஷன் ஆப்ஷனோடய வந்துருது. ஸோ வந்து உங்கள் ஃபோன் இதில் கனெக்ட் ஆயிருந்தது அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக நேவிகேஷன் சிஸ்டம் வந்துட்டு ஒர்க் ஆகும். அது தென் டச் சென்சிட்டிவிட்டி பற்றி பார்க்கும்போது ரொம்பவுமே ஸ்மூத்தாகவே இருக்குது. தென் அதுக்கப்புறமா இந்த இடத்துல உங்களுக்கு ரியர் வியூக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வண்டி வந்துட்டு ஹேண்ட் பிரேக்கில் இருந்தாலும் கூட உங்களுக்கு ரியர் வியூ வந்துட்டு இப்படி கேமரா மூலமா பார்த்துக்க முடியும். தென் மேலே நமக்கான IRVMs ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. SOS ஆப்ஷனோட வந்திருக்கு, ப்ளூ லிங்க் ஆப்ஷனோட கொடுத்துருக்காங்க. ஹுண்டாயில் வந்துட்டு ப்ளூ லிங்க் ஆப்ஷன் ஒன்று இருக்குது, டாப் அண்ட் வேரியண்ட்டில் மட்டும் இது கிடைக்குது. ஸோ இது வந்துட்டு நீங்கள் உங்கள் ஃபோன் மூலியமாக கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எல்லா சர்வீஸும் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு IRVM பார்த்தீங்கன்னா மேனுவலி அட்ஜஸ்டபிள் IRVM தான் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கு. IRVMsக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வேரியண்ட்டில் ஒரு புதுசாக ஒரு ஆப்ஷன் விட்டுருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேஷ் கேம் வந்துட்டு இதில் வந்திருக்கு, ஒரு சேஃப்டி ஃபீச்சராக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு உள்ளே வெளியே ரெண்டுமே வந்துட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கும். நீங்கள் வண்டி ஆன் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இது வந்து ஆன் ஆகிக்கும். 16 GB வரைக்கும் பேசிக்காக நீங்கள் வந்துட்டு மெமரி கார்டு வச்சுக்கலாம். அப் டு 64 GB வரைக்கும் உங்களுக்கு அப்கிரேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதனுடைய ஆப்ஷன் செட்டிங்ஸ் எல்லாமே இங்கே இருக்கு. தென் இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரை ஆரோ டிசைனில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த மாதிரி இங்கே வந்துட்டு டாடா பஞ்சை வந்துட்டு இவங்க காம்படிஷன் எடுக்கலை. பட் இருந்தாலும் ட்ரை ஆரோ டிசைன் கொடுத்து ஒரு பார்க்குறதுக்கு டீசெண்டாகவே இருக்குது. தென் ஏசி வென்ஸை பொறுத்த வரைக்கும் ரைட் அண்ட் லெஃப்டில் வந்துட்டு உங்களுக்கு ப்ரொப்பலர் டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம வச்சுருக்கிறது கார்கி கிரே க்ரீன் டிசைன் அப்படிங்கிறனால இந்த கலர் இங்கே இருக்குது. ஸோ பாடி கலருக்கு ஏற்ற மாதிரி இந்த வேரியண்ட் கலர் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம்க்கு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு ஏசி வென்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கு, நடுவில் அசார்ட் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறமா ஏசி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் சிஸ்டமில் தான் கொடுத்துருக்கு. ஸோ உங்களுக்கு இங்கே எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். தென் அதுக்கு அடுத்து நமக்கு டைப் சிக்கான சார்ஜிங் போர்ட், அதுக்கப்புறமா 12 வால்ட்ஸ்க்கான சார்ஜிங் போர்ட் ப்ளஸ் USB ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. தென் இங்கே இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங் ஆப்ஷன் வந்து கிடைக்குது. ஸோ இது ஒரு நல்ல ஃபியூச்சர்னே சொல்லலாம். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கிறது. தென் நம்மக்கிட்ட இருக்கிறது இன்னைக்கு 5-speed ஆட்டோமேட்டிக் வெர்ஷன் தான் இருக்குது. ஸோ ரிவர்ஸ் நியூட்ரல் டிரைவ் அண்ட் உங்களால் மேனுவலாக வந்துட்டு இந்த வண்டியை ஓட்டிக்க முடியும். ஸோ அதுக்கு தான் வந்து உங்களுக்கு இங்கே பெடல் ஷிஃப்டர்ஸ் ரெண்டு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. தென் லெஃப்ட் சைடில் நமக்கான க்ளவ் பாக்ஸ் வந்து கூல்டு க்ளவ் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஸ்பேஸாகவே இருக்குது. இங்கேயும் வந்துட்டு உங்களுக்கு மொபைல் ஃபோன்ஸ் அண்ட் சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வச்சுக்க முடியும். தென் லெஃப்ட் சைடில் மேனை நமக்கு வேனிட்டி மிரர் கொடுத்துருக்காங்க. தென் சென்டரில் நமக்கான ரெண்டு லைட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. தென் அதுக்கப்புறமா இங்கே நமக்கு இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு சன்ரூஃப் கிடைக்குது. ஸோ அதுவுமே வந்துட்டு நீங்கள் இங்கே வாய்ஸ் கமெண்ட் மூலமா அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓப்பன் சன்ரூஃப் வண்டியில நமக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டியை பொறுத்தவரை ரெண்டு ஏர்பேக் கிடையாதுங்க. ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு பேசிக் வேரியண்ட்லேருந்தே 6 ஏர்பேக்ஸ் வந்து இந்த வெஹிக்கிளில் ஹுண்டாய் எக்ஸ்டரில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு சூப்பரான ஃபியூச்சர்னே சொல்லலாம். ஸோ ஸ்டேரிங்கை பொறுத்தவரை நம்ம எல்லாமே பார்த்தாச்சு. இதனுடைய ஹாரன் பார்த்தீங்க அப்படின்னா சேம் அந்த வென்யூவோட ஹாரனை ரிசம்பிள் பண்ணுற மாதிரியே இருக்குது. தென் ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணிக்க முடியும், பட் டெலிஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது. ஸோ இதை நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். தென் அதுக்கடுத்து கியருக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பெருசாகவும் இன்னொன்று வந்து குட்டியாகவும் இருக்குது. தென் இங்கே வந்து காயின் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஆம்ரெஸ்ட் வந்து இந்த வேரியண்ட்டில் ப்ரொவைட் பண்ணலை. ஹேண்ட் பிரேக் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான லெவல்லே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ இதனுடைய ஃப்ரண்ட்டோட வியூ வந்து ஃபுல்லாக பார்த்தாச்சு. இப்போ இதனுடைய ரியர் வியூ எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோம். இந்த எக்ஸ்டருடைய எக்ரஸ் பற்றி பார்த்துருவோம். ஸோ டோர் வந்து வைடராக ஓப்பன் ஆகிறதுனால இறங்கிறதுக்கு ஏறுறதுக்கு ஈஸியாகவே இருக்குது. இப்போ ரியர் வியூ பற்றி பார்த்துடலாம். ஸோ ரியர் டோர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90 டிகிரிக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ரியர்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் கொடுத்த மாதிரி வந்து ஃபைபர் பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரை ஆரோ டிசைன் இங்கேயும் ஃபாலோ பண்ணியிருக்கு. மேட் ஃபினிஷில் வந்துட்டு லாக் அண்ட் அன்லாக் அண்ட் ஆப்ஷனும் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. தென் டோர் ஹேண்டில்ஸும் பார்த்தீங்கன்னா காயின் வச்சுக்கிற மாதிரி ஸ்பேஸோடையே கொடுத்துருக்காங்க. தென் இங்கே உங்களுக்கு 1 லிட்டர் வச்சுக்கக்கூடிய பாட்டில் ஸ்பேஸோடு ப்ரொவைட் பண்ணியிருக்கு. சின்னதாக இங்கே ஒரு ஸ்பேஸும் இருக்குது. தென் ஸ்பீக்கரும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. தென் ரியர் சீட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபிக்ஸ்டு ஹெட்ரெஸ்ட்டாக இல்லாமல்
ரெண்டுமே உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்சல் ட்ரே இங்கிருந்து உங்களால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ உள்ளே போய் ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இந்த சீட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஹைட்டுக்கு வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இன்னுமே இருக்குது. தென் லெக்குமே பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாகவே வச்சுக்கலாம் நம்மளுக்கு. தென் தை சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் நல்லா டீசெண்டாகவே இருக்குது. இதோட தை சப்போர்ட் ஏன் எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீட்டோட பொசிஷன் வந்து ரிக்ளைனிங் பொசிஷனில் இருக்குது. கொஞ்சம் சாஞ்ச மாதிரி உட்காருவோம் நம்ம. சீட்டும் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. ஸோ அப்படி வரும்போது உங்களுக்கு தை வந்து நல்லாவே சப்போர்ட் ஆகுது. ஹெட்ரூம் பொறுத்த வரை என்னோட ஹைட் பார்த்தீங்கன்னா 5.8 இருக்கேன். இவ்வளோ இருக்குங்க ஹெட்ரூம். ஸோ இந்த மாதிரி ஹெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரோவில் கூட ஐட்டன்லையும் கூட இதோடு நின்றுவோம். பட் இதில் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. ஸோ இங்கே ஒரு சின்ன பம்ப் ஒன்று கொடுத்து ஹெட்ரூமுக்கு நல்லா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைட்டான பேசஞ்சர் வந்து நல்லாவே இதில் ட்ராவல் பண்ணலாம். ஸோ மூணு பேர் என்ன மாதிரி உட்காரணும் அப்படின்னு நினச்சா கொஞ்சம் கஷ்டம்தான். பட் சின்ன பசங்க நடுவில் உட்காந்தாங்கன்னா மூணு பேர் நல்லாவே ட்ராவல் பண்ணலாம். ஸோ சென்டரில் போய் உட்காந்து சென்டர் பேசஞ்சரோட கம்ஃபர்ட் பற்றி பார்த்துருவோம். ஸோ சென்ட்ரல் நான் உட்காந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து ஃபுல்லாக வந்துட்டு என்னோட ஷோல்டர் ஆக்குபை பண்ணிருச்சு. ஸோ நாலு பேர் இந்த வண்டியில் மொத்தமாக போகிறதுக்கு நல்லாயிருக்கும். அஞ்சு பேர் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சின்ன பசங்களாக இருந்தாங்கன்னா இன்னுமே கம்ஃபர்ட் இன்க்ரீஸ் பண்ணும். தென் இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்டில் வந்து நம்ம கிராப் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. தென் விண்டோ வந்து ரொம்பவுமே ஓப்பனாக இருக்குது. ஸோ வந்து உள்ளே வந்து ஒரு டைட்டான ஃபீலிங் இருக்காது. ஓவர் ஸ்பேசிஸ் இருக்க மாதிரி தான் இருக்குது. தென் அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு பின்னாடி ரியரில் வந்துட்டு ஏசி வந்து ரெண்டு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கு கீழே வந்துட்டு நமக்கு 12 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சாக்கெட்டும் கொடுத்துருக்காங்க. தென் டாப்பில் நமக்கான ரியரில் வந்துட்டு லைட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சீட் கோ பேசஞ்சர் சீட்டில் மட்டும் நமக்கு மேகசின் ஹோல்டர் ஒன்று சின்னதாக கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்ஸில் வச்சுக்க முடியாது, ஃபோன் கீப் பண்ணிக்கலாம். தென் ரைட் சைடில் உங்களுக்கு அப்படி எந்த ஆப்ஷனுமே வரல. ஸோ ரியரோட எக்ரஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்த்துருவோம். ஸோ டோர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நல்ல வைடாகவே ஓப்பன் ஆகுதுங்க. நீங்கள் மேலே கிராப் ஹேண்டில் பிடிச்சி இறங்குறதுக்கும் இன்னும் ஈஸியாகவே இருக்கும். வயசானவங்களுக்கு இது ஒரு எஸ்யூவி வண்டி மேலே ஏறுறமே அப்படிங்கிற ஒரு ஃபீலே இருக்காது. தென் கிராப் ஹேண்டில் கூட உங்களுக்கு ஒரு ஹூக்கு கொடுத்துருக்கு. தென் எக்ரஸ்மே வந்துட்டு ஒரு டீசெண்டான லெவலே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ கைஸ், ஹுண்டாய் எக்ஸ்டர் 1.2 லிட்டர் கப்பா இன்ஜின் வந்து நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ இங்கே பார்த்தாச்சு. ஸோ எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே நான் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். இன்னும் டீடைல்ஸ் தேவைப்படுது அப்படின்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷோரூமோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். தென் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் வந்துட்டு கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். கிளியராக எல்லாத்தையுமே வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தென் இதனுடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் வந்துட்டு கலர் வேரியன்ட் அந்த வேரியன்ஸ் எல்லாமே என்ன அப்படிங்கிறது இங்கே வந்து ரைட் சைடில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. புக்கிங் பண்ணி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னா திருப்பூர் ஹுண்டாய் பூண்டி ஷோரூம் வந்து கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அவங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ கைஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே வரும். அண்டில் தென், பாய் ஃப்ரம் கிஷோர் பிளாக்ஸ். பாய்.